ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக செய்யக்கூட ஒரு அருமையான ஒரு முட்டை கிரேவி தாங்க. இந்த முட்டை கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்குங்க. வாங்கதம் இந்த டேஸ்டியான கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. அதுக்கு ஒரு கடாயை சூடு படுத்திட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அதையும் நல்லா 4-5 கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வந்து மசிய வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தையும் நல்லா தக்காளியும் நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். பச்சையாக எடுத்துடாமல் இந்த மாதிரி நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததாக வந்து நம்மளோட காரத்திற்கு ஏற்ப கொஞ்சம் போல் வரமிளகா தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நாளைக்கு வந்து ஒரு 4 முட்டையை வந்து நல்லா அவிச்சிட்டு வச்சுருக்கீங்க. அந்த முட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டாக வந்து அந்த மசாலாலாம் பிடிச்ச வர மாதிரி ஒரு 2 நிமிஷம் இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா 2 பக்கமும் நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் போல் ஒரு 2 பட்டை, ஒரு சின்ன துண்டு கிராம்பு இந்த மாதிரி அந்த வாசனை பொருட்கள்லாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுது உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட உள்ளே சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை மணமெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட பச்சை மணம் போகிற மாதிரி இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. தயிர் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த தக்காளி, வெங்காயம் அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி சேர்த்துக்கலாங்க. ஆனால் தயிர் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே சுவையில் பக்குவமாக இருக்குங்க. இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1-2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் போல் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நல்ல கிரேவியாக தான் நம்ம செய்கிறோம், அதனால் அளவாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு காரத்தில் செக் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்க, இப்போ கொதிச்சாச்சு. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையெல்லாம் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொன்றத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலா கூட இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கமகமனு பாருங்க, இப்போ சுற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சாச்சு. கடைசியாக கொஞ்சம் போல நறுக்கு நம்ம மல்லியில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க.
எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இதுக்கு மாரி இன்னும் நல்ல ஒரு நல்ல தொக்கு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இது தண்ணியெல்லாம் நல்லா வத்த விட்டு திக்காக எடுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ பக்கா அவர் சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசை எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அப்படியே அந்த வாசமாக ரொம்ப அருமையான ஒரு சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான ஒரு முட்டை கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க. நன்றிங்க.